வணக்கம் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா வார ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் இந்த வாரம் நேர்களோட வேண்டுகோளை ஏற்று சனி பயிற்சிக்கான பலன்கள் பனிரண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் சனிப்பயிற்சி பலன்களை வழங்க இருக்கிறார் ராஜயோகம் திரு டாக்டர் கே ராம் அவர்கள் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் ஓம் தத்மகே தன்னோ தந்தி பூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் எட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் துது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களே ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் அவர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கு இரண்டு எண்கள் இருக்குது டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் சனிப்பயிற்சி பலன்களை பார்க்கலாம் சார் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வார ராசி பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்னு இருக்கோம் நேர்கள் சில பேர் வந்து இந்த மாதிரி சனிப்பயிற்சி வருது சனிப்பயிற்சிக்கான பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு ராசிக்கு என்ன மாதிரியான சனிப்பயிற்சி பலன்கள் இருக்கும் காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேச ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கெளரவஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார் அப்படி பத்தாம் இடத்துக்கு வந்து சனி பகவான் பயிற்சி பொழுது உத்தியோக சம்மந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் நம்ம நிறைய கல்வி படிச்சிருக்கிறோம் ஆனால் உத்தியோகம் கிடைக்கலையே நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே குடும்பத்தை காப்பாற்ற முடியலையே சமுதாயத்தில் வந்து கௌரவமாக வளம் வர முடியலையே அன்றாட வேலைகளை வந்து நம்ம வந்து சரியான வகையில் செய்ய முடியாமல் ஒரு கௌரவம் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குது அதாவது செலவுக்கு கூட காசு இல்லாமல் இருக்கிறமேன்னு கவலைப்பட்ட உங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் வந்து கடமைக்கு உத்தியோகம் போயிட்டு இருந்தால் கூட உங்களுடைய உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த நல்ல வேலைவாய்ப்பு இந்த சனிப்பயிற்சியில் நிச்சயமாக கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லையா நிலையான வேலை வாய்ப்பு நிரந்தரமான வருமானம் வேணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சனிப்பயிற்சிக்கு உண்டான சிறப்பாக இருந்துட்டு மேச ராசிக்கு பொதுவாகவே மேச ராசிக்கு சனி பகவான் பகையாக இருக்கிறதுனால அவர் ஏதாவது கெடுதல் பண்ணுவாரோ அப்படி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை பகையாக இருக்கக்கூடிய சனி பகவான் கூட மேசராசிக்கு தொகை தொகையாக லாபம் கொடுக்கக்கூடிய தொகை தொகையாக வருமானம் சேரக்கூடிய அளவுக்கு தொழில் மற்றும் வியாபார ரீதியில் வளர்ச்சியும் குடும்பத்தில் வந்து நல்ல மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய எந்த ஒரு மனுஷாலாக இருந்தாலும் எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவு அறிவு இருந்தாலும் அந்த அறிவும் திறமையும் நல்ல பண்பும் வந்து வெளியில் பேசப்படணும் அப்படின்னா அதுக்கு வந்து நல்ல உத்தியோகம் இருக்கணும் நல்ல கௌரவம் இருக்கணும் நல்ல வருமானம் இருக்கணும் அந்த வருமானத்தையும் உத்தியோகத்தையும் கௌரவத்தையும் ஆண்களுக்கு அழகு உத்தியோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உத்தியோகஸ்தானத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால மிகப்பெரிய நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்தீங்க அப்படின்னா அந்த உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகள் நாடி வரக்கூடிய அமைப்பில் தான் சனி பயிற்சி இருந்துகிட்டு இருக்குது அதாவது சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சந்தோஷ கதியோடு அதாவது நம்ம சஞ்சடப்பட்டு சங்கடப்பட்டு அப்படிங்கிறத விட சந்தோஷ கதியோடு உங்களுக்கு நிதி சேர்க்கக்கூடிய அமைப்பில் தான் சனி சனி பயிற்சி இருந்துட்டு இருக்குது மேசராசியை பொறுத்தளவுக்கு மேஷராசிக்கு இந்த சனி பயிற்சி மிக சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லியிருக்கீங்க ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன் எப்படி இருக்கும் சார் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த பாக்கியம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குறிப்பிட்ட வயசு வரும்போது திருமணம் பண்ணலாம் குறிப்பிட்ட சின்ன வயசு இருக்கும்போது கல்வி கற்றுக்கலாம் குறிப்பிட்ட வந்து ஜாதத்தில் யோகம் வரும்பொழுது அந்த யோகமான திசை வரும்பொழுது காசு பணம் செல்வம் எல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் இருந்தால் கூட அதை அனுபவிக்கக்கூடிய நிம்மதியாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் வேணும் இல்லையா அந்த பாக்கிய பாக்கியஸ்தானத்தில் தான் சனி பகவான் வந்திருக்காரு அதனால் நீங்கள் எல்லா விதமான ஒரு சௌபாக்கியங்களையும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாரு பொதுவாகவே சனி பகவான் ரிஷப ராசிக்கு வந்து ஒரு ராசியான அமைப்பில் இருக்கிறதுனால அதே சனி

எந்த ஒரு விஷயத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்து உங்களுக்கு வந்து அந்த அந்த விஷயத்தின் மூலமாக ஆயுள் முழுவதும் நன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுப்பாருங்க குழந்தை இல்லாதப்ப குழந்தை பிறக்கணும் கவலைப்படுவோம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை எப்ப பேசும் எப்ப தவழ்ந்து வரும் எப்ப பள்ளிக்கூடத்துக்கு போகும் எப்ப வந்து கௌரவமாகும் எப்ப தொழிலுக்கு போகும் எப்ப திருமணம் நினப்போம் அதெல்லாம் திருமணமாய் அந்த மாதிரி முக்கியமான வயசு வரும்பொழுது அதே குழந்தை திரும்பி உங்களை வந்து எதிர்த்து பேசும் பொழுதோ உங்களை மதிக்காமல் இருக்கும் பொழுதோ இந்த குழந்தையெல்லாம் ஏன் நினைக்கிற அளவுக்கு கஷ்டம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கஷ்டம் இல்லாமல் அந்த ஆரம்பத்தில் சமயத்திலேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த புத்திர பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல் புத்திரர் கிடைக்கக்கூடிய அந்த புத்திரர் மூலமாக உங்களுக்கு ஆயில் முழுவதும் இடஞ்சல் இல்லாத வில்லங்கம் இல்லாத அன்பு பாசம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இணைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் தான் அந்த பாக்கியத்தோடு தான் குழந்தை பேர் கிடைக்கும் இது குழந்தை பேர் மட்டும் மட்டுமல்ல கல்வியாக இருந்தாலும் செல்வமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அரசியல் பதவியாக இருந்தாலும் அற்புதமான பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் ரிஷபராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்கார் பயப்பட வேண்டாம் ரிஷபராசிக்கும் இந்த சனி பயிற்சி ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொன்னீங்க அடுத்ததா மிதன ராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்க சார் காலபுருஷ தத்துவப்படி ராசிகளிலேயே மூன்றாவது ராசியாக விளங்கக்கூடிய இந்த மிதனம் ராசி அதாவது உபய ராசி என்று சொல்லப்படுகிற மிதன ராசி பொதுவாகவே மிதன ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு நல்ல முறமாக இருப்பாங்க வீட்டுக்கு வந்து பீர்த்தமரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அதாவது மற்றவங்களுக்கு நல்ல செய்யக்கூடிய சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் இயற்கையாகவே இருந்துகிட்டு இருக்கும் மிதனராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த மிதனா மிதன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த சனி பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல வந்து சனி பகவான் பயிற்சியாகிறார் பொதுவாகவே சாஸ்திர ரீதியாகவே வந்து எட்டாம் இடம் அப்படிங்கிறது எட்டாம் இடத்துக்கு எந்த கிரகம் போனாலும் அது கஷ்டம் தான் அப்படிங்கிற வர அப்படிங்கிற அமைப்பு இருந்துகிட்ருக்குது அது சுப கிரகமாக இருந்தாலும் சரி பாப கிரகமாக இருந்தாலும் சரி எட்டாம் இடத்துக்கு போகும்பொழுது ஒரு சில கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் உலக அனுபவங்களையும் கொடுக்கக்கூட அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு அஷ்டம சனி அதாவது மிதின மிதின ராசியை சேர்ந்தவங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிற ஆரம்பம் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துகிட்ருக்கும் உலக அனுபவம் இருந்துகிட்டுருக்கும் என்னை பொறுத்த சனி பகவான் வந்து எந்த ராசிக்குமே கஷ்டத்தை கொடுக்கறதில்ல அதனால் உலக அனுபவங்களை அதிகமாக கொடுப்பாரு ஏழரை சனி அப்படிங்கிறது ஏழரை வருஷமாக கொடுக்க வேண்டிய உலக அனுபவங்களை அஷ்டம சனி வந்து இரண்டரை வருஷங்களுக்குள்ளே கொடுக்க வேண்டிய அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கஷ்டமும் உலக அனுபவமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு தகுதிக்கு மீறிய தடங்கல்கள் தகுதிக்கு மீறிய பிரச்சனைகள் தகுதிக்கு மீறிய கஷ்டங்கள் சொல்ல முடியாத வேதனைகள் மெல்ல முடியாத துன்பங்கள் அப்படின்னு பல்வேறு விதமான ஒரு உலக அனுபவங்களை கொடுத்துட்டு தான் இருந்துகிட்டு இருப்பார் இந்த அஷ்டம சனி சனி பயிற்சி மிதன ராசிக்கு சந்தோஷமாக அதே சமயத்தில் வந்து கடைசி காலத்தில் வந்து அதாவது ஆரோக்கியமாக அதே சமயத்தில் வந்து அதிர்ஷ்டமாக அமையும்ங்கிற விஷயத்தை பலனை உறுதியாகவே நம்பலாம் மிதுன ராசிக்கு இந்த சனி பயிற்சி நிறைய அதிர்ஷ்டங்களை தரும் அதுக்கு முன்னாடி நிறைய அனுபவங்களை தரும் சொன்னீங்க அடுத்த கடகராசி நேர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குங்க சார் கடகராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துக்கு மகர ராசியில சனி பகவான் பயிற்சியாகிறார் பொதுவாகவே கடகராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து கண்டகச்சனி அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கோம் கண்டகச்சனின்னா எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம கடந்த காலங்களில் வாகனங்களில் போகும் பொழுது சாகசம் பண்ணியிருப்போம் வீர தீர வித்தைகள் காமிச்சிருப்போம் அதில் எல்லாம் வந்து நல்ல முறையில் நமக்கு ஒரு பெயர் கழிச்சிருக்கும் அல்லது தப்பிச்சு வந்திருப்போம் இப்போ சாதாரணமாக கவனமாக நீங்கள் பொழுதே கண்டிப்பாக வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன விபத்து ஏற்படுறது சின்ன சின்ன பழுதுகள் ஏற்படுறது வாகனம் வந்து வந்து பழுது ஏற்படுறது அல்லது காணாமல் போகிறது இந்த மாதிரியான ஒரு சூழல் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அதனால கவனமாக இருக்கணும் பொதுவாக ஏழாம் இடத்து கண்டகச்சனி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியை சேர்ந்த ஆண்களுக்கு கண்டகச்சனி இருந்தது அப்படின்னா அந்த அந்த குடும்பத்தில் வந்து மனைவி அல்லது பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நோய் நொடிகள் அல்லது மருத்துவ செலவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கும் அல்லது பிள்ளைகள் மூலமாக அவமானம் வரக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் எவ்வளவோ நல்ல பிள்ளையாக இருந்துகிட்டு இருக்கும் என்னுடைய பிள்ளையை போல உண்டுமா அப்படின்னு நம்ம பெருமையாக பேசியிருப்போம் ஆனால் அந்த பிள்ளையே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய தொல்லையை கொடுத்தாலும் பரவாயில்ல மிகப்பெரிய அவமானத்தை மூன்று தலைமுறைகளுக்கு அழிக்க முடியாத ஒரு அவமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக கொடுத்துரும் இந்த கண்டகச்செனியில் அதனால் கண்டகச்சனி உங்களுக்கு அப்படிங்கிறத விட உங்களுக்கு கண்டகச்சனி இருக்கும் பொழுது ஆணாக இருந்தால் பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு சில ஆபத்துக்கள் அல்லது வந்து நல்லவங்களை நம்பாமல் கெட்டவங்களுடைய பேச்சு கேட்டு போகக்கூடிய சூழல் அதே மாதிரி பெண்ணாக இருந்தாங்கன்னா ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதம் மாதிரி போகிறது குடும்பத்து மேலே பாசம் இல்லாமல் இருக்கிறது தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளை அப்படின்னு இருந்துகிட்டு இருந்தவர் அந்த மாதிரியான ஒரு பாசமே இல்லாமல் எதை மந்திரம் போட்ட மாதிரி மாறி போயிடுவார் இந்த மாதிரி ஒரு சூழல் அதிகமாகத்துக்கிறதுனால கணவனும் மனைவியும் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாட்டோடு ஒரு வழிமுறை வச்சுக்கிறது வழிபாடு வச்சுக்கிறது ஒரு சில விஷயங்களை வந்து கலந்து பேசுறது முடிஞ்சளவுக்கு ஒற்றுமையாக அமர்ந்து உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட்றது கண்டக சனி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகனம் வாங்கும் பொழுது உங்களுக்கு கை நிறைய காசு இருந்தால் கூட கொஞ்சம் கடன் வச்சுக்கிறது நல்லது அடுத்ததாக சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் ஆறாம் இடத்துல சனி பகவான் பயிற்சி இந்த ருணம் ரோகம் சத்துரு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதே மாதிரி சமுதாயத்தில் கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வந்து அதில் வந்து குறை இருக்குங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இது நாள் வரையில் எவ்வளவு பெரிய நோய் இருந்தால் கூட கண்ணுக்கு தெரியாத நோய் இருந்தால் கூட அந்த நோயிலிருந்து நிவாரணம் அதாவது நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த சனி பயிற்சியில் கிடைக்கும் யாருக்கு சிம்ம ராசிக்கு அதே மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப நாள் ஆசையாக இருந்துகிட்டு இருப்போம் அந்த அரசியலில் குதிக்க முடியாம வந்துட்டு இருக்கோம் அந்த அரசியல் ஆசை வந்து நிறைவேறக்கூடிய பாக்கியம் பாக்கியத்தை இந்த ஆறாம் எடுத்த சென்னை நிச்சயமாக கொடுக்கும் அரசியல் ஆசை நிறைவேறது மட்டுமல்ல அந்த அரசியலில் வந்து குறுகிய காலத்திலேயே பெரிய பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் இந்த ஆறாம் இடத்து சென்னை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி சத்துரு இந்த எதிர்ப்பு அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா குடும்பமாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வகையில் எதிர்ப்பு அப்படிங்கிறது எல்லா மனுஷனுக்கும் வந்துட்டு இருக்கும் அந்த எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து அதாவது மிகப்பெரிய நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அல்லது எதிர்ப்பே இல்லாத ஒரு சூழல் உருவாகக்கூடிய யார் உங்களை எதிர்த்து பேசுனாங்களோ அவங்க வந்து உங்ககிட்ட யதார்த்தமாக பேசக்கூடிய சூழல்களை இந்த ஆறாம் பிரத சனி பகவான் கொடுப்பார் சிம்ம ராசிக்கு பயப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி வந்து நாள் வரையில் இருக்கக்கூடிய எதிரிகள் மூலமாக உங்களுக்கு சிறப்புகள் சேரக்கூடியது எதிர்ப்பு மூலமாகவே சிறப்பு சேரக்கூடிய பாக்கியம் அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தேறக்கூடிய பாக்கியம் நீண்ட நாள் தடைபட்ட திருமணம் கூட வந்து நடந்தேறக்கூடிய பாக்கியம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து கொடுப்பார் நல்ல விஷயங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத விட உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களான எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட பொறாமை சம்மந்தப்பட்ட நோய் நொடி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து தவிர்த்தாலே போதும் நீங்கள் நல்லா இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி நல்லா இருக்கக்கூடிய அமைப்பில் ஆறாம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு நன்மைகளை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சிம்மராசிக்கு இந்த சனி பயிற்சி இருந்துட்டு இருக்கு சிம்மராசிக்கு இந்த சனி பயிற்சி நிறைய நன்மைகளை கொடுக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் கண்ணிராசி நேர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கோங்க சார் கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு மகர ராசியில் சனி பகவான் பயிற்சியாக இருக்கார் அப்போ இந்த ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியானதுனால நீண்ட நாளாக பேர் இல்லாதவர்களுக்கு பேர் கிடைக்கும் அதனால் அந்த புத்திரர் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத தொந்தரவுகள் தேவையில்லாத ஒரு அதாவது எதிர்மறையான ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் நல்ல புத்திரராக இருப்பார் நல்ல நல்லவங்களோடு சேராமல் தீவங்களோட கேட்டுகிட்டு இருக்கிறது பெத்தவங்களை மற்றவங்க கிட்ட வந்து பெத்தவங்களை வந்து தாறுமாற பேசுறது இந்த மாதிரி சூழல் வந்துட்டு இருக்கும் அல்லது அதாவது நாங்கள் அதாவது நான் பெற்றவங்க பட்சத்தில் கேட்க மாட்டேன் எங்கள் அப்பா பெற்றில் கேட்க மாட்டேன் அப்படின்னா அது ஒரு ஃபேஷனாகவோ பெருமையாகவோ பேசிக்கிறது இந்த மாதிரி சூழல் அதிகமாக வந்துகிட்டு இருக்கும் நீண்ட நாளாக புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு புத்தர பேர் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த கன்னிராசிக்கு சனி பகவான் எழுந்துட்டு இருப்பார் திரையுலகில் வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்ல அரசியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்ணீராசியை சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று நடக்காமல் போகக்கூடிய சூழல் இருந்துகிட்ருக்கும் ஆனால் எதிர்பாராத ஒன்று ஒரு சிறு நன்மையோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் சனி பகவான் கொடுப்பார் ஏன்னா சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதி புதன் வந்து சனி பகவானுக்கு நட்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சின்ன நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு இருந்தாலும் கவனம் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்திலும் வந்து கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும் பேசுகிற பேச்சா இருந்தாலும் சரி செய்யக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி அல்லது அடுத்தவங்க செய்யக்கூடிய தான தர்மங்களாக இருந்தாலும் சரி நான் தானம் தான் பண்றேன் தர்மம் தான் அப்படிங்கின எல்லா நேரங்களையும் பண்ணாமல் அதுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்து தான தர்மம் பண்ணக்கூடிய சூழல் எந்த விஷயத்துமே யோசனை பண்ணி பண்ணக்கூடிய ஒரு சூழல் தன்னுடைய பிள்ளை வந்து நல்லா படிக்குது தன்னுடைய பையன் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு பெருமை கொள்றதை விட அவங்க வந்து அதாவது தன்னுடைய கைபேசியில் வந்து அதாவது மொபைல் ஃபோனில் படிச்சுட்டு இருந்தால் கூட அந்த மொபைல் ஃபோனில் கல்வியை மட்டும் தான் கத்துக்குதா அல்லது கண்டதை எல்லாம் விஷயத்தை கண்ணும் கருத்தோடு பெற்றவங்க பார்த்துக்குறதுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அளவில் இந்த சனி பகவான் பஞ்சமி ஸ்தானத்தில் கன்னி ராசிக்கு கன்னி ராசிக்கு பஞ்சமிஸ்தானத்தில் மகரம் ராசியில் பயிற்சி ஆகிறார் கண்ணி ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த சனி பயிற்சியில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நேர்களே ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களை சந்திச்சு உங்களோட ஜாதகத்தை பத்தி கேட்டுக்கணும் அப்படின்னா முன்பதிவு பண்ணணும் அதுக்கான எண்கள் டிவியில ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் நேர்களோட வேண்டுகோளை ஏற்று இந்த வாரம் சனிப்பயிற்சி பலன்களை பார்த்துட்டு வரோம் அடுத்ததா துலாம் ராசி பற்றி பார்க்கலாம் துலாம் ராசிக்கு அடுத்ததா சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு சார் துலாம் ராசிக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வாகனஸ்தானம் சுக ஸ்தானம் மாது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்துக்கு மகர ராசியில் சனிபகவான் பயிற்சி ஆகிறாரு பொதுவாகவே துலா ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற அமைப்பில் சனி பகவான் பயிற்சியாக இருந்தால் கூட பயப்பட வேண்டாம் அதாவது இருக்கிற பன்னிரெண்டு ராசிகளிலேயே சனி பகவான் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது மட்டும்தான் உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால அதே சனி பகவான் அச்சம் இல்லாமல் துலா ராசிக்கு நன்மைகளை வழங்கக்கூடிய பாக்கியத்தோடு இருக்கிறாரு அர்த்தாஷ்டம சனி வந்தால் கூட உங்களுக்கு வந்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம் இருந்தாலும் உடல் ரீதியான வகையில் ஒரு சில சோர்வுகள் உடல் ரீதியான வகையில் ஒரு சில தொந்தரவுகள் உடல் ரீதியான வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ செலவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அல்லது இதுவரைக்கும் எனக்கு நோயே இல்லை அப்படின்னு வந்து மாறுட்டுனவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் நோய் கொடுக்கக்கூடிய அதாவது குடும்பத்தில் வந்து நான் கல்வி மேலே அக்கறையாந்துட்டு உத்தியோகத்தில் அக்கறையாந்துட்டு இருக்கிறேன் தொழில் மீது அக்கறையாக இருக்கிறேன் வியாபாரத்தில் அக்கறையாந்துட்டு இருக்கிறேன் இரண்டு மனைவி மேலே அக்கறையாக இருந்துட்டுருக்கேன் குடும்பத்து மேலே அக்கறையாந்துட்டு இருக்கிறேன் பெண் குழந்தை மேலே அக்கறையாக இருக்கிறேன் இதை எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய உடம்பு மேலே நீங்கள் அக்கறை வைக்கணுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த அர்த்தாசிரம சனி துளாராசிக்கு எந்த வகையில் வந்து உயிருக்கு பங்கமோ அல்லது வேறு வகையான கண்டமோ அல்லது வேறு வகையான பெரிய பெரிய ஒரு தேவையில்லாத பிராபலங்களோ கொடுக்க மாட்டார் ஆனால் சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுத்து உங்களுடைய உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆரோக்கியத்தை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எவ்வளவுதான் அன்பு இருந்தால் கூட உங்களுடைய உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும் இல்லையா அந்த ஆரோக்கியமான விஷயங்களில் வந்து உங்களை ஈடுபடுத்தக்கூடிய அமைப்பில் தான் இந்த அர்த்தாசிரம இருந்துகிட்டு இருக்கும் நம்ம எங்கேயோ வேலைக்காகவோ அல்லது ஒரு உத்தியோகத்துக்காகவோ அல்லது வியாபாரத்துக்காகவோ வெளிநாட்டில் இருந்தால் கூட அதிகபட்சம் குடும்பத்தோடு நேரத்தை செலவு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை உணர வைக்கக்கூடிய அளவுக்கு அர்த்தாசிரம சனி இருந்துகிட்டு இருக்கும் துலா ராசியை பொறுத்தளவுக்கு துலா துலாம் ராசையினர் இந்த சனி பயிற்சியில் சிறிது கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக விருச்சிக ராசி நேர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் சார் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய அதாவது வீர தீர ஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு பொதுவாகவே விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த சனி பயிற்சியை முன்னேற்ற சனின்னு சொல்லலாம் கடந்த ஏழு ஏழரை வருடங்களாக பின்னமாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு எத்து அதை தொட்டதெல்லாம் நஷ்டம் எடுத்ததெல்லாம் தடை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி பகவான் வந்து அதாவது முழு மூச்சாக வாழ்க்கையில் முதல் படி அப்படிங்கிற படியை தொடங்கி வைக்கக்கூடிய சனியாகத்தான் இந்த சனி இருந்துகிட்டு இருக்குது சனி பகவான் பயிற்சியாக கூடிய அதே காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இதுவரையில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இந்த சனி பயிற்சியில் கண்டிப்பாக நடக்கும் என்னுடைய பொண்ணுக்கு திருமணம் நடக்குமா என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் நடக்குமா கவலை இருந்தவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு கவலைப்பட்டீங்களோ அதைவிட இரு மடங்கு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு திருமணம் ஜாம் ஜாம் நடக்கும் அந்த திருமணம் மறுமணம் இல்லாமல் நடக்கும் இந்த மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்பொழுது திருமணம் நடந்துன்னு அந்த திருமண வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வரலாம் ஆனால் பிரிவு வராமல் காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு சனி பகவானுக்கு உண்டான சிறப்பு அதுவும் மூன்றாம் இடத்துல சந்தோஷ கதையோடு ஆட்சி பலத்தோடு இருக்கிற சனி பகவான் ராசிக்கு மிகப்பெரிய அற்புதங்கள் கடந்த காலங்களில் நம்ம வந்து வீடு வாங்கணும் தோட்டம் வாங்கணும் நினச்சிருப்போம் நினச்சிட்டு ஏதாவது வாங்க முடியாமல் இருக்கும் அல்லது பணம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து வாங்கலாம்னு முடியும் முடிவு பண்ணுவோம் பண்ண முடியும் அதை வாங்க முடியாமல் போயிடும் அட்வான்ஸ் கொடுத்து கூட நம்ம அந்த அந்த இடத்தையோ அந்த வீடை வாங்க முடியாமல் தடை ஏற்பட்டுரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையில் காசே இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கனவு கண்ட மாதிரி சொந்த வீடு அல்லது தோட்டம் துறவு அல்லது சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடந்துடும் கண்டிப்பாக நடந்துடும் கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிக்கு கூட இப்போ வந்து முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் விருச்சிக ராசிக்கு ரொம்ப ரொம்ப அம்சமாக இருந்துகிட்ருக்கார் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொன்னீங்க அடுத்ததாக தனுசு ராசி நேர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் சார் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதாவது வந்து பாதசனின்னு சொல்லலாம் கடந்த அஞ்சு வருஷங்களாக வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு ஏழரை சனி அப்படிங்கிற வந்து அம்சத்தில் வந்து சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்படிங்கிறதுல சொல்ல முடியாத தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருக்கும் நீங்கள் நல்லவராக இருந்தால் கூட நல்லவர்னு பேர் எடுக்க முடியாமல் அதாவது மோசமானவர் அப்படிங்கிற மாதிரியோ அல்லது தவறானவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே பாதசனி அப்படின்னாலே இந்த அஞ்சு வருஷமாக பட்ட கஷ்டங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் கம்மியாச்சுன்னு வைங்களே அதிகமாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டம் கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்னா அதுவே வந்து ஒரு அதிர்ஷ்டமாக தெரியும் கஷ்டம் முழுவதுமாக போகாது ஆனால் இப்போ கஷ்டம் வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் பாத சனி முன்னாடி இருந்த கஷ்டங்களை விட கொஞ்சம் கம்மியாக இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த கஷ்டத்தை தாங்கி தாங்கி பழகி போனதுனால கஷ்டமே இல்லாமல் இருந்தால் உங்களால் இருக்க முடியாது அப்போ கஷ்டத்தை வந்து எதிர்பார்த்துருக்கக்கூடிய அமைப்பு வந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி இந்த பாத சனிங்கிறது வந்து எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற எண்ணத்தை அதிகமாக கொடுத்துட்ருக்கோம் அதே சமயத்தில் உலகத்தில் வந்து யார் யார் நல்லவங்க கெட்டவங்க நல்லது எது கெட்டது எது காசுன்னு என்ன செல்வம்னா என்ன தங்கம்னா என்ன எல்லா விஷயத்திலையும் வந்து தர்மம் தானம் பண்ணுறது வந்து எந்த நேரத்தில் இப்படி பண்ணிக்கலாம் தர்ம தானம் பண்ணால் தனக்கு ஏதாவது உதவுமா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை இப்பவே நீங்க உணர்ந்திருப்பீங்க அந்த உணர்ந்ததன் மூலமாக இப்ப வந்து உயர்வுகள் கிடைக்கக்கூடிய பாதைக்கு அடியெடுத்து வைக்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சனி பகவானும் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக தனுசு ராசிக்கு ஓரளவு நன்மைகள் நிறைந்த நாளமா அதாவது கெடுதலும் சொல்ல முடியாது அதிகபட்ச நன்மைகளும் சொல்ல முடியாது ஆனால் ஓரளவு முன்னேற்றத்துக்கு உண்டான பாதைகள் உருவாகக்கூடிய காலமாக இந்த சனி பயிற்சியை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததான் மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே பயிற்சியாகி வர்றதுனால உங்களுக்கு ஜென்ம சனியாக இந்த சனி பகவான் அந்த சனி பயிற்சி இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் இருந்துகிட்ருக்கும் நான் ஒன்று முதல்ல சொல்லிடுறேன் அதாவது மகர ராசிக்கு ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால குழப்பங்கள் கொடுக்கும்னு சொல்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் வந்து உங்களுடைய ராசி அதிபதியே சனி பகவானாக இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் உங்களை காப்பாற்றுவார் அதாவது தன்னுடைய குழந்தை வந்து சந்தோஷமாக இருக்கணும் தன்னுடைய குழந்தை வந்து நல்லா இருந்துகிட்ருக்கணும் தன்னுடைய குழந்தை வந்து கஷ்டப்படாமல் இருக்கணும்னு நினைக்கிற தாயார் தான் தன்னுடைய குழந்தை வந்து குழந்தைக்கு பிடிக்காத பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு பொழுதுக்கும் படி படினு சொல்லிட்டு இருக்கிறாங்க எதனால் அவங்க நல்லதுக்காகத்தான் அந்த குழந்தை இன்றைக்கி படித்தா தான் பின்னாடி வரக்கூடிய காலங்களில் நல்லா வாழ முடியுங்கிற ஒரு அருமையான கருத்தை வந்து தன்னுடைய மனசில் வச்சுக்கிட்டு அந்த குழந்தை வந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நேரமே எந்திரி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நீ குளிச்சிட்டு சாமி கும்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போ நீ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நீ தூங்காட்டியும் பரவாயில்ல சரியான நேரத்தில் பள்ளிக்கூடம் போய் கல்வி கற்றுக்க கராத்தே கற்றுக்க விளையாட்டு கற்றுக்க வித்தைகள் கற்றுக்குன்னு சொல்லி அந்த அந்த அம்மா வந்து எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய குழந்தை சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிற அம்மா வந்து இந்த மாதிரி கஷ்டப்படணும்னு ஏன் நினைக்கிறாங்க அது உங்களுடைய அதிர்ஷ்டத்துக்காகத்தான் அந்த மாதிரி ஜென்மத்தில் சனி பகவான் வந்திருந்தால் கூட உங்களுக்கு ஒரு சில உணர்வுகளை ஒரு சில விஷயங்களை புரிய வைக்கக்கூடிய அனுபவமாக தான் சனி பகவான் இருக்கும் சனி பகவானுடைய சாஸ்திரமே வந்து உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் அதில் மாறவே முடியாது ஆனால் அந்த சனி பகவான் வந்து இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நன்மையான விஷயங்களை தான் ஒரு கஷ்டமாக கொடுத்து உணர்த்துவார் முக்கியமாக பேசக்கூடிய பேச்சில் வந்து கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தை ஜென்மத்தில் சனி இருந்துன்னு வைங்களே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வர வேண்டியதில்லை நீங்களே குழப்பமான விஷயங்களை பேசி வழக்கமான வாழ்க்கையில் குழப்பத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சூழல் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பேச்சுகளில் கூட நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து போதிக்கக்கூடிய அமைப்பாக போதிக்கக்கூடிய காலமாகத்தான் மகர ராசிக்கு ஜென்மச்சனியாக இந்த சனி பயிற்சி இருக்குது மகர ராசி நேர்கள் இந்த சனி பயிற்சியில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் சொல்லியிருக்கீங்க அடுத்ததா கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி கும்பராசியை பொறுத்தளவுக்கு இப்போ தான் உங்களுக்கு சனி ஆரம்பிக்குது அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால சனி அப்படிங்கிற அந்த அமைப்பு இப்போ ஆரம்பமாகுது பொதுவாகவே நம்ம வந்து சாமியை நம்புகிறோம் சாஸ்திரத்தை நம்புகிறோம் அல்லது சாமியை நம்பலை சாஸ்திரத்தை நம்பலை ஜாதகத்தை நம்பலை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே இந்த வந்துன்னு வந்துருவீங்களே இந்த சனிப்பயிற்சி மட்டும் கொஞ்சம் பயந்துக்குவாங்க சனிப்பயிற்சி எப்படி இருக்குங்கிற ஒரு ஆவல் இருந்துகிட்டு இருக்கும் அப்போது அந்த ஏழரைச்சனி வந்துச்சுன்னு வைங்களே ஏழரைச்சனி வருது அப்படிங்கிற கவலை இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி படித்தவங்கள் இருந்து படிக்காதவங்கள் இருந்து சாமியை சாஸ்திரத்தை நம்புகிறவங்க இருந்து நம்பாதவங்க இருந்து எல்லோரும் ஒரே மாதிரி பயப்படுறது ஏழரை சனிக்கு தான் அந்த ஏழரை சனி தான் கும்பராசிக்கு இப்போ ஆரம்பமாகுது இருந்தாலும் அந்த ஏழரைச்சனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான விஷயங்களையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அதாவது இப்போ வரலாறு படிக்கிறோம் புவியியல் படிக்கிறோம் வேறு விஷயங்களை படிக்கிறோம் அது எல்லாத்துக்கு மேலே வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை படிக்க வைக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கை எட்டி பார்க்கக்கூடிய இந்த ஏழரை ஒரு சில விஷயங்களை வந்து உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அமைப்பிலையும் உங்களுடைய கடந்த கால தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய அமைப்பிலையும் இந்த சனி பயிற்சி இருக்குங்கிற விஷயத்தை நம்ம மறந்துட வேண்டாம் கண்டிப்பாக கௌரவத்தோட உங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பில் தான் இந்த ஏழரை சனி விஷயத்தை கும்பராசிக்காரர்கள் உறுதியாகவே நம்பலாம் கும்பராசி நேர்களுக்கு நிறைய அனுபவங்களையும் நன்மைகளையும் இந்த சனி பயிற்சி கொடுக்குன்னு சொல்லியிருக்கீங்க நிறைவா மீனராசி இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் சார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு மீன ராசியை பொறுத்தளவுக்கு இது லாப சனின்னு சொல்லலாம் அதாவது இருக்கிற பனிரெண்டு ராசிகளிலேயே இரண்டாயிரத்தி இருபது சனி பயிற்சி மீன ராசிக்கு மிக மிக உன்னதமாகவும் மிக மிக மேன்மையானதாகவும் இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம யாரும் மறந்துட வேண்டாம் கண்டிப்பாக நல்லது பண்ணும் நல்லா தெரிஞ்சுங்க நல்லது பண்ணித்தான் ஆகணும் எதனால் மீன ராசிக்கு மட்டும் அதிகபட்சமான நல்லது பண்ணுறாரு இருக்கிற பன்னெண்டு ராசிகளை விட மீனராசிக்கு அதிகபட்ச நன்மை கொடுக்க வேண்டிய கேள்வி என்ன அமைப்பு என்ன அப்படிங்கிற கேள்வி சில மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த சந்தேகத்தையும் சொல்கிறேன் மீன ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்தாகணுங்கிற விதியில் ஏன் இருக்கார் அப்படின்னா இன்னும் இரண்டரை வருஷம் கழித்து அவங்களுக்கு சனி ஆரம்பிக்க போகுது அப்போது அந்த ஏழரைச்சனி காலத்தில் ஏழரை வருஷங்களாக உங்களை தற்காத்துக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை வந்து கொடுக்கக்கூடிய அது செல்வமாகவோ பணமாகவோ இல்லை பாக்கியமாகவோ திருமணத்துக்காகவோ கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ தொழிலாகவோ வியாபாரமாகவோ வெளிநாட்டு பயணமாகவோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார் எந்த விஷயமாக இருந்தாலும் கடந்த காலங்களில் வெளிநாடு போகலாம்னு நினச்சேன் போக முடியல அப்படின்னா இந்த இந்த பயிற்சி வந்து கண்டிப்பாக வெளிநாடு போக வைப்பார் அது வெளிநாடு போகணும் அப்படிங்கிற விட வெகுமதியோடு போக வைப்பார் எல்லாரும் தொழில் ஆரம்பிச்சாங்க நானும் தொழில் ஆரம்பிக்கும் நினைக்கிறேன் முடியல அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் ஆரம்பிக்க வைப்பார் அதாவது கையில் சில லட்சங்கள் அல்லது பல லட்சங்களை போட்டு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத விட பத்து பைசா கையிலிருந்து போடாமல் தொழில் ஆரம்பிக்க வச்சு உங்களை வந்து மிகப்பெரிய தொழில் ஸ்தானத்தில் அதாவது தொழில் அதி தொழிலதிபரை உரு உருவாக்க வைப்பார் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் கனவு கண்ட மாதிரி நான் இதெல்லாம் நினைக்கவே இல்லைங்க இந்த அளவுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நான் இதெல்லாம் நினைக்கவே இல்லைங்க இந்த அளவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த அதாவது இந்த நேரத்தில் இந்த தேதியில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதை விட இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து இதை விட பல மடங்கு ஒரு மடங்கு இல்லை பல மடங்கு நீங்கள் முன்னேறக்கூடிய பாக்கியத்தோடு தான் சனி பகவான் மீனராசிக்கு பேச்சியாக இருக்கணும் ஆனால் நல்லவராக இருக்கணும் நமக்கு அதிகாரம் கிடைக்குது செல்வம் கிடைக்குது ஆள் பலம் இருக்குது பணபலம் இருக்குது படைபலம் இருக்கு தவறான வழியில் போகக்கூடாதுங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய சனியாகவும் இதே சனி பகவான் மீனராசிக்கு எந்திர்த்ததுங்கிறது நீங்கள் மறந்துட வேண்டாம் அடுத்து வரக்கூடிய காலங்களில் ஏலர்ச்சனை ஆரம்பிக்கிறதுனால இன்னிப்பாக பார்க்க முடியாத நன்மைகளை சனி பகவான் இப்போ கொடுப்பாரு கொடுத்து தான் ஆகணும் இந்த நன்மைகளை நீங்கள் வந்து அணிவிக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் நல்லவராக இருக்கக்கூடிய அளவுக்கு அடுத்தவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒருவரை கெடுக்காமல் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒருவரை புறம் பேசாமல் இருக்கிற அளவுக்கு இருந்தீங்க அப்படின்னா இந்த இந்த பதினொன்றாம் இடத்து சனியை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார் முழுவதும் பார் போற்றக்கூடிய அளவுக்கு உலகம் முழுவதும் உங்களை போற்றக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுப்பார் திரும்பவும் சொல்கிறேன் இருக்கிற பன்னிரெண்டு ராசிகளில் மீன ராசிக்கு தான் அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இரண்டாயிரத்தி இருபது சனி பயிற்சி இருக்குது இந்த சனி பயிற்சியில் மீன ராசிக்கு தான் அளவில்லா நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு சொன்னீங்க அதாவது எங்களோட எங்களோட வேண்டுகோள்னா நேர்களோட வேண்டுகோளை ஏட்டு இந்த வாரம் வந்து நீங்கள் வந்து சனி பயிற்சி பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும்னு சொன்னீங்க எங்கள் அரங்கத்துக்கு வந்து எங்கள் தொலைக்காட்சியின் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் உங்களுக்கு மிக்க நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேயர்களே முயற்சியே செய்யாத மனுஷால வந்து முயற்சி செய்ய வைக்கிறதுக்காக வரக்கூடிய விஷயம்தான் கிரக பயிற்சி அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் அவர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா முன்பதிவு பண்ணணும் முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்கிராலிங்கில் வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் உங்களோட வேண்டுகோளை ஏற்று இந்த வாரம் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் சனிப்பயிற்சி பலன்களை பார்த்தோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்